त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500 மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40 மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशकम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोकप्रदीपकम् वन्दे शान्तमयम् बन्धम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारम् सर्वोपाधिविनिर्मुक्तम् वन्दे ज्ञान சுதந்திர தன்மையை உணர்ந்தவன் சமூக அளவில் தொண்டன் என்கின்ற நிலையை இருந்தாலும் தலைவனை வழிகாட்டும் தொண்டனாக இருப்பான், வழிநடத்தும் தொண்டனாக இருப்பான். சுதந்திர தன்மையை உணராதவன் ஏதோ ஒரு விதத்தில் துரதிருஷ்டவசமாக தலைவி பதவியில் அமர்ந்தாலும் தொண்டர்களையெல்லாம் பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கும் தலைவனாக இருப்பான். தலைமை அப்படிங்கிறது அமர்ந்திருக்கும் ஆசனத்தாலோ பிடித்துக் கொண்டிருக்கும் பதவியினாலோ இல்லை, உணர்ந்திருக்கும் உணர்வினால். உணர்ந்திருக்கும் உணர்வினால் தான் ஒருவன் தலைவனாகின்றான். எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த உள்ள போற வெளியில வர்ற சுவாசத்து மேலேயே உங்கள் உணர்வு இருந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் தொண்டர்கள் தான். சுதந்திரத்தன்மையை உணராத தொண்டர்கள் அடிமைகள். இந்த பிரபஞ்சம் எப்படி வேண்டுமானாலும் உங்களை எட்டி உதைத்து கால்பந்தாட்ட வீரனை போல விளையாடி கொண்டிருக்க முடியும். எப்போ இந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் கலக்கின்ற இரண்டு சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததுமான உள்ள போய் வெளியில திரும்புற சுவாசம் பிக் பேங், வாழ்க்கை சக்தி நிறைந்தது. வெளியில வந்து காலி ஆயிட்டு உள்ள திரும்புற சுவாசம் பிளாக் ஹோல், உலகம் மொத்தம் ஒடுங்குகிற பிரபஞ்சத்தின் ஒடுக்கம். பிரபஞ்சத்தின் விரிவும் வெளிப்பாடும் பிரபஞ்சத்தின் ஒடுக்கமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஒடுக்கமும் விரிவும் நடக்கின்ற அந்த மையம்தான் அண்ணாமலை. ஈஸ்வரன் சொல்லுகின்ற ஈஸ்வரன் தன்னை வெளிப்படுத்தி காட்டிய இந்த ஜோதி ஸ்வரூபம் அருமையான சத்தியம் இந்த புராண கதையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
கதையை முதலில் புரிந்து கொள்வோம். பிறகு அந்த சத்தியத்தை நம்மால் உணர முடியும். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் திடீரென்று பிரச்சனை. யார் பெரியவர் அப்படின்னு தான் படைப்பதாக தான் இல்லாவிட்டால் விஷ்ணுவுக்கே வேலை இல்லை என்று பிரம்மா வாதிடுகிறார். விஷ்ணுவோ தான் காப்பாற்றாவிட்டால் பிரம்மா படைத்தும் உபயோகம் இல்லை, பிரம்மாவே தன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து உருவான தன் மகன் தான் அப்படின்னு விஷ்ணு வாதிடுறார். அதுக்கு பிரம்மா சொல்றாரு, உன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து நான் வெளிப்பட்டது என்னவோ உண்மைதான், அதுல ஒண்ணு மறுப்பில்லை, ஆனா அதுக்காக உனக்கு கீழே இன்னமும் நான் இருக்கேன்னு நினைச்சிட வேண்டாம். தலைக்கு மேல வளர்த்த தோளுக்கு மிஞ்சினால் தோழன், மகன் என்பதற்காக உனக்கு கீழானவன் என்ற பொருள் இல்லை. முத்து சிப்பியின் வெளியிலிருந்து வந்தது என்பதற்காக சிப்பிக்கு கீழானது முத்து அல்ல அப்படின்னு பிரம்மாவோட வாதம். வெளியிலிருந்து எதிலிருந்து வெளிவருகிறோமோ அதற்கு கீழாகவே இருக்கின்றோம் என்ற பொருள் கிடையாது, பிரம்மாவோட வாதம். இரண்டு பேருக்கும் பெரிய வாதம். பிரச்சனையே என்னன்னா, உண்மையிலேயே தலைவன் யாரோ அவர் எதைப்பற்றி எங்கு போயும் வாதம் செய்வதும் இல்லை, வாதிட்டு அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை, அவர் நிம்மதியா இருப்பார். ஆனா யாருக்கு உண்மையிலேயே தான் தலைவன் இல்லை என்கின்ற சந்தேகம் ஆழமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மற்றவர்கள் எல்லோரிடமும் வாதம் செய்து வாதம் செய்து நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் நிரூபித்துக் கொண்டே இருக்கும். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம் நித்யானந்தாகிய இது உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. எங்கேயோ பார்த்த ஞாபகம். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0802727999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. ஒரு சின்ன கதை. காட்டுல இருந்து பெரிய சிங்கம், ஆண் சிங்கம், எதிர்படுற மிருகங்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒட்டகச்சிங்கியை பார்த்து, ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யார்? அந்த ஒட்டகச்சிங்கி சொல்லு, ஐயா நீங்க தான், அதுல போய் என்ன சந்தேகம்? அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு மானை பார்த்து, இந்த காட்டுக்கு ராஜா யார்? ஐயா நீங்க தான், அதுல என்ன சந்தேகம்? அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு கரடியை பார்த்து, இந்த காட்டுக்கு ராஜா யார்? ஐயா நீங்க தான், அதுல என்ன சந்தேகம்? ஒரு காட்டெருமையை பார்த்து, ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யார்? அந்த காட்டெருமை சொல்லிச்சு, ஐயா சிங்கராஜாவே, உங்களை தவிர வேற யார் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும், அதுல என்ன சந்தேகம்? ஒரு பெரிய யானை போயிட்டு இருந்தா, அந்த யானை கிட்ட போய், ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு தெரியுமான்னு கேட்டுச்சான். அந்த யானை ஒண்ணும் பதில் பேசாம அந்த சிங்கத்தை எடுத்து ஒரு சுத்து சுத்தி தலா தலையில அடிச்சு தூக்கி எரிஞ்சுதான் போய் ஓரமா வந்த சிங்கம் தலை திருகிருத்து அரை மயக்கத்துல கேள்விக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரிலாம் பதில் சொல்ற? நான் கேள்விதானே கேட்டேன். பிதற்றி கொண்டே கேள்வி வந்தது சிக்கம், பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. தனக்கே தான் தலைவன் இல்லைன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதால எல்லார்ட்டையும் போய் நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வந்துருச்சு, தனக்கு தான் தலைவன் இல்லைன்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணார்கள், மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார்கள். அதாவது ரெண்டு தாழ்வு மனப்பான்மையும் மோதுகிறது. கொடுமையான விஷயம், பாவம். நம்முடைய திருமணங்கள் எல்லாமே இப்படித்தான். பெரும்பாலான திருமணங்கள் தான் தலைவனா என்று சந்தேகம் இருக்கின்ற இரண்டு ஜீவன்கள் ஒன்னா சேர்ந்து வாட செய்யற முயற்சி. இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அடுத்தவர்கிட்ட தான் தலைவன் தான் நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. வாதம் பண்ணி வாதம் பண்ணி வாதம் பண்ணி என்ன ஆகும்? பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கிற பெண் பிரம்மா உருவாக்குகிறாள், ஆண் விஷ்ணு காப்பாத்தி ஆகணும். ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனை தான் வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது.
பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே மிகப்பெரிய வாதம் கிளம்பியது. பல நேரத்தில் சாமி பார்த்திருக்கேன், ஒரு பக்கம் தன்னிலை மறந்து விட்ட பக்தர்களால் நடக்கிற கூத்து இதெல்லாம், சில ஆர்கனைசருங்க பேசுறது என்னாலதான் இதெல்லாம் நடந்தது, சில ஆச்சாரியர்கள் பேசுறது இல்ல என்னாலதான் இந்த கிளாஸ் நடந்தது, சாமி நிம்மதியா கொஞ்சம் நம்மளால எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. நம்மளால என்னப்பா நடக்குது, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை, ரெண்டு பேரும் வாதிட்டுக் கொள்கிறார்கள். திடீர்னு அந்த இடத்துல மிகப்பெரிய பேரொளி பிழம்பாக, பிரம்மாண்ட வெடிப்பாக ஈசன் தரிசனம் கொடுக்கிறார், காட்சி அளிக்கிறார். அளித்த உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் நடுநடுங்கி போய்விடுகிறார். ஈஸ்வரன் உடனே சொல்றாரு, அப்பா நீங்க ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க இப்ப முடிவு பண்ணலாம், யாராவது ஒருத்தர் என்னுடைய தலையையோ காலையோ மட்டும் தொட்டு வந்துருங்க போதும், யார் தொட்டு வரீங்களோ அவங்க பெரியவர். அப்பவும் இந்த ரெண்டு பேருக்கும் புத்தி வரல, நம்ம ரெண்டு பேரையும் விட பெரியவர் ஒருத்தர் முன்னாடி இருக்காரப்பா, அவரை சரணடைந்து உருப்படுற வழியை அவனிப்போம் தோணல. அகங்காரம் கண்ணை மறைக்கும் பொழுது சத்தியம் புலப்படாது. ஈஸ்வரனே முன்னால தோன்றினாலும் கூட தன்னுடைய வேலையை பார்ப்பதில் தான் அகங்காரம் இருக்குமே தவிர சத்தியத்தை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற தெளிவை ஏற்படுத்தான். உடனே பிரம்மா வேக வேகமா ரெடி ஆனார், அவருடைய உடல் மனம் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அம்ச பக்ஷியாக மாறி மேலே பறக்க துவங்கி விடுகிறார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படைய செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பதரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003222. விஷ்ணு வராகமாக மாறி கீழே செல்ல துவங்கி விடுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பெரிய சத்தியம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா யார்? சரஸ்வதியினுடைய கணவன், சரஸ்வதியின் நாக்கிலே உடையவன், அதாவது இன்டலெக்ட், பட்டறிவு. விஷ்ணு யார்? லக்ஷ்மியை இதயத்தில் உடையவன், பணம், செல்வ வளம். பிரம்மா ஒரு பக்கம் தேடுறார் தலையை, விஷ்ணு ஒரு பக்கம் தேடுறார் பாதத்தை, இருவரும் தேடுகிறார்கள். விஷ்ணு போனார் 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 ஒரு அளவுக்கு மேல வராக அவதாரம் எடுத்து போய் கொண்டிருந்தவர் அவருடைய பல்லெல்லாம் தேய்ந்து போய் இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைக்கு உணர்வுக்கு வந்துடுறார். அப்ப அவர் எவ்வளவு தூரம் போனாரோ அதை குறிப்பிடுவதற்காக காலிலே ஈசனுடைய காலில ஒரு மணி கட்டிட்டு வந்துடுறார். எல்லா ஈஸ்வரனுடைய மூர்த்திகளையும் பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலிலே ஒரு மணி இருக்கும். நடராஜராகட்டும், தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், எல்லா மூர்த்திகளிலுமே இந்த முழங்கால ஒரு மணி இருக்கும். அந்த மணி கட்டியிருக்கிற தூரம் வரைக்கும் தான் விஷ்ணு போயிருக்காருன்றதுக்காக. அறியும் அயனும் தேடியும் காணாத திருப்பாதம். உடனே விஷ்ணு திரும்பி வந்துடுறார், வந்து சரணாகதி அடைந்து ஒத்துக்கொள்கிறார், என்னால் உங்களை உங்களுடைய பாதத்தை காண முடியவில்லை. என்னன்னா பணமும் அறிவும் நித்யானந்த நிலையை காட்டாது, பணத்து மூலமாகவும் அறிவு மூலமாகவும் அந்த ஆனந்தத்தை, நித்திய ஆனந்தத்தை அடைய முயற்சி செய்தால் அது நடக்காது.
ஒருவேளை பணத்து மூலமாவே முயற்சி பண்ணீங்கன்னா, பணத்து பின்னாடி போறதாலேயே அந்த ஆனந்தத்தை அடைஞ்சிடலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு 40-45 வயசு வரும்பொழுது புத்தி தெரிஞ்சு போகும். டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். அடைய வேண்டிய பொருட்களை எல்லாம் அடைந்து விட்டாலும் அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த உணர்வை அடைய முடியாமல் தடுமாறுவது. பொருட்களை அடைந்து விட்டிருப்போம், ஆனால் இந்த உணர்வை அடைந்திருக்க மாட்டோம். அதைத்தான் விஷ்ணு அங்க பார்த்தார். விஷ்ணு உணர்ந்தது அதுதான். அதை உணர்ந்த உடனேயே விஷ்ணு புத்திசாலிங்கிறதுனால சரணாகதி அடைந்து விட்டார். மணியை கட்டிட்டு வந்துடுறார், திரும்பி வந்துடுறார். நாமளும் ஒரு லெவலுக்கு மேல போக முடியாம மணியை கட்டிட்டு திரும்பி வந்துடுவோம். அந்த மணியை கட்டுற இடம் தான் ஒரு 50 car 20 வீடு. இதுக்கு மேல போனாலும் ஆனந்தம் இல்லைன்னு தெரிந்து கொண்டு மணி கட்டி விட்டு நாம திரும்பி வர்ற இடம் தான் நம்முடைய செல்வ வளம், நம்முடைய மணி கட்டுற இடம். விஷ்ணு மணியை கட்டுற இடம் அங்க, நாம மணியை கட்டுற இடம். மணினா என்ன? பேங்க் பேலன்ஸ். இந்த மணிக்கட்டு விஷ்ணு ஈசன் காலிலே கட்டிய மணிக்கட்டு எப்படி இதற்கு மேலே போக முடியாதுங்கிற உணர்வை அவருக்கு உணர்த்தியதோ அதே மாதிரி நமக்கும் அந்த உணர்வு வரும்போது ஏற்படுறதா மணிக்கட்டு, அதாவது பேங்க் பேலன்ஸ். இதுக்கு மேல என்ன ஆனாலும் யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மணி அந்த மணி ரெண்டுமே ஒரு தெளிவை நமக்கு உணர்படுத்தும், ஏற்படுத்தும். மேல போன பிரம்மா அவர் தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார், போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கும் புரிஞ்சிருது, நம்மால் காண முடியாது. சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து தன்னை மறந்து இதுக்கு மேல பறக்க முடியாதுன்னு சோர்ந்து சாய்கிற அந்த நேரத்துல ஒரு தாழம்பு கீழே வந்துட்டு. தாழம்பு பிடித்து கேட்கிறார், நீ இங்க இருந்து வரேன்? தாழம்பு சொல்லுது, ஈசனுடைய காதில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஈசனோட காதா? அது கூட தலையில இருந்து வரலையா, காதுல இருந்து தான் வந்துட்டு இருக்கியா? எவ்வளவு நாளா கீழே வந்துட்டு இருக்க? தாழம்பு சொல்லுச்சா, 4 பிரம்மா வயசு கீழே வந்துட்டு இருக்கேன். 4 கல்பமாக, ஒரு கல்பம் ஒரு பிரம்மாவினுடைய வயது. ஒரு கல்பத்திற்கு பிறகு பிரம்மா பதவி மாறியாகணும், அது பிரம்மா மாறியாகணும். ஒரு கல்பம்னா ஒரு பிரம்மாவோட வயசு. 4 கல்பமா நான் கீழே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுது. நடுநடுங்கி போய் விடுகிறார். 4 கல்பமா காதல் அந்த தாழம்பு கீழே வருதுன்னா, முதல்ல 4 கல்பம் பிரம்மா வாழவே முடியாது. ஒருவேளை 4 கல்பம் தாண்டினாலும் காதுக்கு தான் போக முடியும், தலைக்கு போக முடியாது, உச்சிக்கு போக முடியாது. அவருக்கு தெரிந்து விட்டது தன்னால் அடைய முடியாது. ஆனா அந்த இன்டலெக்ட் பட்டறிவுக்கு மட்டும் சத்தியத்தை ஒத்துக்கொள்ள இயலாது, சத்தியத்தை ஒத்துக்க முடியாததால். அப்ப என்ன பண்ணும்? சத்தியத்தை திரிக்க முயற்சி செய்யும். தான் காணவில்லை என்பதற்காக யாருமே கண்டிருக்க முடியாது அப்படின்ற மனநிலை அந்த இன்டலெக்டுக்கு உண்டு. நான் பார்த்திருக்கிறேன் சில பேர் நண்பர்கள் பக்தர்கள்ன்ற பேர்ல வருவார்கள், அவர்கள் காணவில்லைன்றதுக்காக நான் காணவில்லை என்று மட்டுமல்லாமல் யாருமே காணவில்லைன்னு நினைச்சுக்கிறாங்க, யாருமே கண்டிருக்க முடியாது. அதாவது அவர்களால் முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது. அதுதான் விஷம், விஷத்தன்மையை வெளிப்படுத்துகிற மனம், கொடுமையான மனம், கொடுமையான சூழ்நிலை. நரகத்திலே இருப்பார்கள். அந்த மாதிரியான மக்களுக்கு தனி ஒரு தண்டனை தேவையில்லை. शिवतमा शिवं बभूव देदनुः
शिवा शरव्याया तवतया नो रुद्रमिडया यातेरु ब्रह्मा उकों अगर सत्यते तिरिक्किन्र उर मनम वंदु विट्टत अगर नाला तारंबुवे एड़त्त केट्किन्रार तारंबुवे நான் கீழ தான் போறேன் நீயும் கீழ தான் போக போற எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண சிவன்ட நான் தலையில இருந்து நானே எடுத்துட்டு வந்ததா சொல்றேன் நீயும் ஆமான்னு சொல்லிடேன் தாயம்பும் முதலிலே மறுத்தது வேண்டாம் வேண்டாம் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் ஈசனுக்கு எல்லாம் தெரியும் பிரம்மா சொல்றாரு இல்ல இல்ல ஒரே ஒரு தரம் எனக்காக உதவி செய்யணும்னு எரிஞ்சுகிறார் கெஞ்சுகிறார் தாயம் என்ன சரி போனா போதுன்ற கருணையினால ஆஹா நம்மளை விட எவ்வளவு பெரிய பதவியில இருக்கவர் இவர் இவருக்கு ஒரு சமயத்துல நாம ஒரு உதவி பண்ணா நமக்கு இப்போது தேவைப்படும் போது இவருடைய உதவி ஆகும் முதல் ரெக்கமெண்டேஷன் தான் நினைக்கிறேன் நான் முதல் ரெக்கமெண்டேஷனே மோசமான ஃபெயிலியரா போயிருச்சு அதனாலதான் இந்த ரெக்கமெண்டேஷன் எப்பவும் உருப்படுறதே இல்லை சரி அப்படின்னு கருணைக்காக கருணையினாலே கருணைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு விதமான மந்த புத்தியினாலே தாயம்பு ஒத்துக்கொள்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து கூட தர்மத்தை தாண்டுவீர்களானால் மீறுவீர்களானால் அழிவு நிச்சயம்ங்கிறது இந்த கதை தான் சாட்சி இந்த கதை தான் உதாரணம் உதவுவதற்காக கூட தர்மத்தை தாண்டக்கூடாது தர்மத்தை மீறக்கூடாது தாயம் எடுத்துட்டு வந்துடுறார் பிரம்மா எடுத்து ஈஸ்வரன் முடி நிறுத்துறார் ஈசா உன் தலையை கண்டு விட்டேன் இந்த தாயம்புதான் சாட்சி மறக்க வச்சிரும் சில நேரத்தில் இந்த பக்தர்கள் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றத சாமி கேட்காம கைய நேரா பிடிச்சு பார்ப்பேன் கேக்குறது உண்டு என்ன சாமி நான் சொல்றேன் நீ கேட்காம கைய பிடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்பா நீ சொல்றது சரியா தப்பான்னு உனக்கே தெரியாதவன் தான் நானே நேரா பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு பொய் சொல்லி பொய் சொல்லி பழகி போன இந்த பட்டறிவு சொல்றது பொய்தான் என்று கூட தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் அதுதான் பெரிய கொடுமை யார் முன்னாடி சொல்றோம்னு கூட தெரியாது என்ன சொல்றோம்னு தெரியாது தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கும் கொடுமையான மன அமைப்பு பிரம்மா அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார் ஞான பாதையில நித்தியானந்தத்தை அடைய பணத்தின் மூலமாக முயற்சி செய்தவர்கள் கூட சில நேரத்திலே முடியாதுன்னு உணர்ந்து திரும்பி விடுகிறார்கள் இன்டலெக்ட் மூலமா முயற்சி பண்ணவர்கள் முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அடையவில்லைன்னு வெளியில சொன்னா ஊர் நம்மை மதிக்குமே அவமதிக்குமேன்னு அந்த அச்சத்தினாலே அகங்காரத்தினாலே அடைந்து விட்டதாக உலகத்திற்கு காட்ட தூங்குகிறார்கள் இவர்களை தான் போலி குருமார்கள்னு சொல்றாங்க பிரம்மா அந்த போலி குருமார்கள் வேலையை செய்யறார் அவங்க எடுத்துட்டு வர சாட்சியான அந்த தாழம்பு தான் இந்த போலி குருமார்கள் செய்கின்ற சித்த விளையாட்டுகள் இந்த தாழம்பு தான் இந்த சித்த விளையாட்டு சித்த விளையாட்டுகள் மூலமாக தான் நித்யானந்தத்தை உணர்ந்ததாக காட்டுவது பிரம்மா அந்த வேலை தான் செய்யறாரு ஆனா பிரபஞ்சத்தினிடம் எந்த சித்த விளையாட்டும் பலிக்காது எந்த சித்த விளையாட்டும் வெறும் பித்துத்தனம் தான் என்று உணர்த்துகிற அதற்கெல்லாம் தாண்டிய சக்தி பிரபஞ்ச சக்தி சித்த விளையாட்டெல்லாம் பண்ணி மக்களுக்கு வேணா தான் கடவுள் தான் நித்யானந்தத்தை உணர்ந்தோம் அப்படின்னா சொல்லிக்க முடியும் கடவுள்கிட்ட சொல்ல முடியாது ஒரு நாள் ஒரு அன்பத்தை கேட்டுட்டு இருந்தேன் ஏன் டிரைவ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் சாமி லைசன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போலீஸ்கார் நம்புவார் வண்டி நம்பாது டிரைவ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க லைசன்ஸ் வச்சிருக்கிறது வேற டிரைவ் பண்ண உண்மையிலேயே தெரியறது வேற டிரைவிங் பண்றதுக்கு தெரிஞ்சுக்காமலேயே லைசன்ஸ் எடுத்துருவோம் லைசன்ஸ் வச்சிருக்கிறதுனாலேயே டிரைவிங் பண்ண தெரியும் அர்த்தம் இல்லை லைசன்ஸ் வச்சிருந்தா போலீஸ்கார் நம்புவார் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் ஆனா வண்டி நம்புமா நம்பாது நீங்கள் தெளிவாக உணரத் துவங்குவோம் உணர்த்தப்பட்டு விடும் அந்த உள்முகமாக திரும்புதல் அப்படிங்கிற சத்தியத்தை தான் ஈஸ்வரன் இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார்
அந்த உள்முக திரும்புதல் நடந்ததுன்னா வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே உங்களை மேம்படுத்தக்கூடிய பூரணமாக்கக்கூடிய நிறைவுத்தன்மைக்கு எடுத்து செல்லக்கூடிய சத்தியத்தை வெளிக்காட்டும். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அனுபூதியை உங்களுக்கு அளிக்கக்கூடிய கர்ப்பத்தை சுமந்து கொண்டுதான் உங்களை நோக்கி வருகிறது. ஆன்மீக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்ட வாழும் அவதார புருஷரான பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா. December 20, 2011 அன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள். எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742230311, 0802720284.